போட்டித் தேர்வில் வெல்வதற்குரிய ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். போட்டித் தேர்வில் வெல்லணும் அப்படின்னா சர்டன் குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கணும். வெறும் சப்ஜெக்ட் மட்டும் வச்சு நம்ம வெற்றியறிய முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு வந்து சற்று குறைவு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுன்னு சொல்லலாம். இத்தனை ஆண்டுகளில் எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தில் வெற்றி பெற்றவர்கள் எதை வச்சுலாம் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் அவங்களோட பகிர்ந்துட்டு தென் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் வர ஆசைப்பட்றேன். இப்போ மேடம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்ப விஷுவலி சேலஞ்சு பாஸ் பண்ணாங்க, தமிழ் வழியிலேயே ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்காங்க, 22 பேப்பர் அரியர் வச்சு கல்லூரியில் இருக்கிறப்ப சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதி தமிழ்நாடு டாப்பராக ரிஷப் வந்து இன்றைக்கி பெரிய குளத்தில் அவர் சப்கலெக்டராக இருக்கார். அதே போல் பெனோசஃபின் இந்திய வெளியுறவுத்துறையில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100% விஷுவலி சேலஞ்ச் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருந்தும் கூட பொருளாதார பின்னணி இல்லைன்னா கூட தமிழகத்தின் முதல் மாணவராகவும் அகில இந்திய அளவில் 21வது ரேங்க் வாங்கி இன்றைக்கி திருவண்ணாமலையுடைய அடிஷனல் கலெக்டராக இருக்கார் மிஸ்டர் பிரதாப் ஐஏஎஸ். இப்படி நான் ஒரு லிஸ்ட்டு வந்து நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த விதமான பெரிய லெவல் சப்போர்ட் இல்லாமல் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு, இந்த வெற்றி பெற்றவர்கள் பின்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, முதல் விஷயம் என்ன இருந்துச்சுன்னா பொறுமை. போட்டித் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா பொறுமை. டிகிரி படிக்கிறதுக்கு 3 காலம் வெயிட் பண்ண நம்மளுடைய சகோதர சகோதரிகள், பிஜி படிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு 5 வெயிட் பண்ண நம்ம சகோதர சகோதரிகள், ஐஏஎஸ் ஆவதற்கு மட்டும் 6 மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். போட்டித் தேர்வில் வந்து வெல்லணும் அப்படின்னு நினச்ச உடனே முதல் முறை விண்ணப்பிக்கிறாங்க, ஆனால் அந்த முறை சில நேரங்கள் வெற்றி பெறறதில்லை. வெற்றி பெறலைன்னு உடனே இதுக்கப்புறம் எனக்கு வராதோ, என்னால் முடியாதோ அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் யார் அந்த விஷயத்தை தூக்கி எறிகிறாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பெற்றாங்க. முதல் முயற்சி போகிறாங்க, 2வது முயற்சியும் போகிறாங்க, 3வது முயற்சியும் போகிறாங்க. ஒரு பெண்மணி, ரம்யான அவங்க பேர், தன்னுடைய 8 தொடர்ந்து முயற்சி பண்ணி கூட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கூட அவங்க பாஸ் பண்ணலை. ஆனால் பெற்றோருடைய அந்த ஊக்குவிப்பும் அந்த சகோதரினுடைய தொடர் முயற்சியும் தன்னுடைய 8வது குரூப் 1 டெப்டி கலெக்டர், யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஐஏஎஸ், யூபிஎஸ்சி இன்னொரு எக்ஸாம், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் ஐஎஃப்ஓஎஸ், 3 பதவி 1 குறுகிய காலகட்டத்தில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எப்போ நமக்கு வெற்றி வரும் அப்படின்றது இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறப்ப தெரியாது. அவங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் நானும் அவங்களும் ஒரு பேட்டி எடுத்தோம். அப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தேன், பெண்களுக்கு நார்மலாகவே நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா டிகிரி படிக்கிறப்போ டிகிரி படிக்க வர்றதே பெரிய சவால், டிகிரி முடித்ததுக்கப்புறம் மேரேஜ், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி 8 எப்படி வந்து தொடர்ந்து இந்த ஃபீல்டில் நீ ஃபைட் பண்ணமான்னு கேட்டேன். நான் ஒரு சில பேர் மட்டும்தான் அத்தனை ஆண்டுகள் போராட வேண்டிய சூழல் இருக்கும். பெரும்பாலான வெற்றியாளர்கள் 2 அல்லது 3 வெற்றி பெற்றுறாங்க, ஒரு சில பேர் 4 அல்லது 5 வெற்றி பெற்றுறாங்க. இதில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேயே தப்பு இல்லை. ஏன் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோடய கேள்வி. டிகிரி படிக்கிறதுக்கு 3 வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கும் அன்எம்ப்ளாய்டாக தானே நம்ம இருக்கோம், பிஜி முடிச்சுட்டு அன்எம்ப்ளாய்டாக தானே இருக்கோம், எம்ஃபில் முடிச்சுட்டு இன்னமும் அன்எம்ப்ளாய்டாக தானே இருக்கோம், பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறமும் மட்டும் வேலை கொடுத்துறாங்களோ அப்பையும் அன்எம்ப்ளாய்டாக தானே இருக்கோம். அதை முடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நம்ம எடுத்துக்கிறப்ப இந்தியாவிலேயே உயர்ந்த பதவி, உலகத்திலே உன்னதமான பதவின்னு சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறுவதற்கு ஏன் நம்ம வந்து 2-3 எடுத்துக்கொள்ளக்கூடாது? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுவாங்க,
அந்த 50ல் ஒருத்தர் தான் இன்றைக்கி இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் வந்திருக்காரு. அவங்க டாக்டர் வந்து என் ஸ்டூடெண்ட் விஜய் சௌந்தர்யா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், சௌந்தர்யா சேலத்தில் இதே இடத்துல ஒரு நாள் சீஃப் கெஸ்டாக வருவாங்க, கன்ஃபார்மாக வருவாங்க. அதான் நான் அவற்றின் சொன்னேன், நான் சச் அ டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட், சச் அ டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட். 2019 பேட்ச், 2020-21 அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி குட் நாட் கிளியர் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், பட் குரூப் ஒன் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. 2-3 வருஷம் ஆச்சு, ஃபீல்டில் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. அவங்க பேப்பர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க டெஸ்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஜெயிக்கிறவங்க யாருன்றது கிளியர்கிட்டா தெரியும். இந்த ஆண்டு 100% யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுவாங்க, குரூப் டூ எழுதினாலும் அதுவும் கிளியர் பண்ணுவாங்க, எஸ்எஸ்சி எழுதினாலும் கிளியர் பண்ணுவாங்க, ஐபிபிஎஸ் எழுதினாலும் கிளியர் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முக்கு வந்தாச்சு.